அனைவருக்கும் வணக்கம். நான் திரு மதுக்கூர் ராமலிங்கத்திட்டிருந்து இந்த உரையாடலை தொடங்க விரும்புகிறேன். திரு மதுக்கூர், என்ன அடிப்படையில் இந்த கருத்தை இப்போது முன்வைக்கிறார் திரு வெற்றிமாறன்? அவருடைய கருத்தில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது, அல்லது அதற்கான அப்படித்தான் இன்றைக்கு தமிழக திரை உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? நிச்சயமாக, தமிழ் சினிமாவினுடைய துவக்க காலம் என்பது புராணகால படங்களாக இருந்தன. பிறகு விடுதலை போராட்ட காலத்திலே தியாக பூமி உள்ளிட்ட விடுதலை போராட்டத்தினுடைய மேன்மையை சொல்லுகிற படங்கள் வந்தன. பிறகு திராவிட இயக்கம் திரைப்படத்தை ஒரு வலுவான மக்கள் தொடர்பு கருவியாக பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு கூட இரத்த கண்ணீர் போன்ற ஒரு படம், கலைஞருடைய வசனத்தின் வெளியான பராசக்தி போன்ற ஒரு படம், அண்ணாவினுடைய வேலைக்காரி நாடகம் பிறகு திரைப்படமாக எடுக்கப்பட்டது என்று திராவிட இயக்கம் ஒரு வலுவான தாக்கத்தை இன்றைக்கு வரை செலுத்தி கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நிச்சயமாக வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருப்பது போல தமிழகம் ஒரு வேறுபட்ட மண்ணாக இருப்பதில் திரைத்துறையை இன்னமும் சொல்லப்போனால் கலைஞருடைய கதை வசனம் மட்டுமல்ல, பிறகு எம்ஜிஆர் அவர்கள் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த காலத்திலும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து படங்களில் வில்லன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீனாக இருப்பாங்க, நிலப்புறப்புவாக இருப்பாங்க. அவரே கூட பல படங்களில் கடவுள் மறுப்பு கொள்கை இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு மதச்சார்பான விஷயங்களை எம்ஜிஆர் கூட திரைப்படங்களிலே முன்வைத்தது இல்லை என்பதுதான் உண்மை. எனவே திராவிட இயக்கம் தமிழ் திரை உலகில் ஒரு வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியது, இன்றைக்கு தமிழ் சமூகத்திலும் அது பிரதிபலிக்கிறது என்கிற வெற்றிமாறனுடைய கருத்து முற்றிலும் நியாயமானது என்று நான் நினைக்கிறேன். திராவிட இயக்கத்தில் உடைய ஒரு வலுவாக இந்த திரைத்துறையை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு திரைத்துறை, அதன் பிறகு பொழுதுபோக்கு படங்கள் நிறைய வந்திருக்கு. அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அரசியல் இல்லாத சினிமா என்று ஒன்று இல்லை. இது அரசியல் அல்ல, பொழுதுபோக்கு என்று சொல்வது கூட ஒரு வகையான மக்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற அரசியல் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதிக்கு எதிரான படங்கள் வந்தது, இடையில ஜாதிய பெருமிதங்கள் பேசுகிற படங்கள் வந்தது. அப்போ யாரும் கேட்கல, ஏங்க ஜாதியை பேசுறீங்க, நீங்கள் படங்களுடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை. பல இடைநிலை ஜாதியினுடைய இந்த நில உடமையை நியாயப்படுத்துகிற, பெருமிதப்படுத்துகிற பல படங்கள் வந்தன. அப்போதெல்லாம் முழுமுழுப்புகள் வரவே இல்லை. ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரல் ஓங்கி ஒழிப்பதை நம்ம பார்க்குறோம். வெற்றிமாறன் சொல்லியிருப்பது போல திரைத்துறையை இன்னும் கவனமாக மதவெறி சக்திகளுக்கு எதிராக, மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. முதல்ல சொன்னது போல தேசிய இயக்கம் வலுவடைந்த பொழுது விடுதலையை பேசுகிற படங்கள் வந்தன. ஆனால் திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் நேரடியாக மூட நம்பிக்கைக்கு எதிரான, நீங்கள் இன்னைக்கு கூட திரைப்படத்தில் அம்பாள் எந்த காலத்துலடா பேசினா எரிவு கெட்டவனே என்கிற வசனம் பராசக்தியில் வந்த பொழுது, அல்லது வந்து எம்ஆர் ராதாவினுடைய இரத்த கண்ணீர் படத்தில் வர்ற வசனங்களாக இருக்கட்டும், ஒரு பக்கம் நீங்கள் அதே போல கலைவாணருடைய படங்கள், அவர் ஒரு நகைச்சுவை கலைஞராக மட்டும் இல்லை, ஒரு சமூக சீர்திருத்த கலைஞராக, ஏன் இன்னும் பொது உடைமை கருத்துக்களை கூட தமிழ் சினிமா பேசியது என்பது தேசிய இயக்கத்துக்கு நான் பங்கே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் திராவிட இயக்கம் மூட நம்பிக்கை எதிர்ப்பை, பெண்களுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை தமிழ் சமூகத்தில் உருவாக்கியதில் திராவிட இயக்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன். கலை கலைக்காகவே என்பதே ஒரு கருத்தியல் தான். எந்த கலையில் அரசியல் இல்லாமல் இருக்கிறது? அதாவது மக்களுடைய பாடுகளை துயரங்களை பேசாமல் ஏதோ சில பொழுதுபோக்குக்காக சில படங்களை எடுப்பது கூட நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய வருகை, மகேந்திரனுடைய வருகையெல்லாம் இருந்த பொழுது ஒரு சில படங்கள் கமர்ஷியல் என்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய பம்பர் ஹிட்டாக அடிக்கப்பட்டது கூட திசை திருப்புகிற வேலை தான். உதாரணமாக சந்திரலேகா படம் எடுக்கப்பட்ட பொழுது கூட சொல்லுவாங்க, இது வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்லதில்லை என்று சாந்தாராம் அவர்கள் சொன்னதாக சொல்வார்கள். ஏன்னா சினிமாவை எளிய மக்களிடமிருந்து இவ்வளவு அந்நியப்படுத்தக்கூடாது, இவ்வளவு பொருட்செலவில் எடுத்தால் சாதாரண தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க முடியாது, ஒரு சிலரின் கைக்கு சினிமா போய்விடும் என்கிற நிலை இருந்தது. அது அந்த நிலையில தான் நீங்க திராவிட இயக்கத்தினுடைய தாக்கத்தை நீங்க பார்க்கணும். திராவிட இயக்கம் சாராதவர்கள் கூட முற்போக்கான கருத்துக்களை, மத சார்பான கருத்துக்களுக்கு மாற்றான ஒரு மத நல்லிணக்க விஷயங்களை முன்வைத்தார்கள் என்பது கலை கலைக்காக என்பதே ஒரு அரசியல் தான். அது ஒரு ஏமாற்று வேலை தான். இல்ல, ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு எதிலாவது இவர் இந்து மன்னர் என்று இருக்கிறதா? சைவன்னு இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், பொன்னியின் செல்வன் படம் வருவதற்கு முன்னாலேயே திரு ஏ பி நாகராஜன் ராஜராஜ சோழன் என்று ஒரு படம் எடுத்திருக்கிறார். அதுவும் ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை எடுக்கிறவர் தான். அதோடு திராவிட இயக்கம் எடுத்த படம் இல்லை. ஏ பி நாகராஜன் ஒரு தேசியவாதி, மாப்போசியினுடைய தமிழரசு கழகத்தில் இருந்தவர், நிறைய பக்தி படங்களை எடுத்தவர்.
அவர் படத்தில் என்ன ஒரு காட்சி வருதுன்னா, சிதம்பரம் கோயிலில் தேவார பதிகங்களை அங்கிருக்கிற தீட்சிதர்கள் வைத்துக்கொண்டு தரமாட்டோம் என்று சொன்ன பொழுது அந்த நம்பியாண்டார் நம்பி என்கிறவரை வைத்து அந்த தேவாரம் திருவாசகங்களை எல்லாம் மீட்டவர் ராஜராஜ சோழன். தேவாரம் திருவாசகம் எல்லாம் வந்து சிவபெருமானை பாடக்கூடியது தான், அதை ஏன் இவங்க பாடக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஏன் தடை விதிச்சாங்க, ஏன் சமஸ்கிருதம் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. ராஜராஜ சோழன் காலத்தில் இந்து என்கிற வார்த்தையே புழக்கத்தில் இல்லை. இங்கே சுபகுணராஜ சொன்னது போல பெரியவங்களை பெரியவாக சொல்கிறாரு, நல்ல வேலை வெள்ளக்காரன் வந்து இந்துன்னு ஒரு பேர் வச்சான், இல்லைன்னா நமக்கு சிக்கலாக இருக்குங்கிறாரு. நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எல்லாவற்றையும் இந்து என்கிற குடுவைக்குள்ளே அடக்க முயற்சிக்கிறீர்கள். இப்ப கேட்டார்கள், எல்லாரும் இந்து தான், நாங்கள் இந்துக்கள் இல்லை, இல்ல முறை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துதான் அதை பாக்குறாங்க. எல்லோரையும் இணைக்கக்கூடிய ஒரு இல்லங்க, சைவத்துக்கும் வைணவத்துக்கு இடையில எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு மோதல்கள். ஏன் தசாவதாரம் படம் கமலஹாசன் தானே எடுத்தாரு, அதுல ஏன் பெருமாள் கோவிந்தராஜ பெருமாளுடைய சிலையை கொண்டு போய் ஏன் கடல்ல போட்டாங்க? இதே சிதம்பரத்துல பிறகு இந்த சிலை பல திருக்கோயில்கள் ராமிக்கு குறிப்பிடுறது போல சிவாலயங்கள்ல அல்லது அதற்கான இடமும், அதே போல பெருமாள் கோயில்ல சிவனுக்கான கோவிலும் கூட இருக்கிறத பாக்குறோமே. பல திருக்கோயில்கள்ல தமிழ்நாட்டில் அதை நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே சேர சோழ பாண்டியருடைய காலகட்டங்களில் உருவாக்கப்பட்டது தானே. கிட்டத்தட்ட 30,000 கோவில்களுக்கு மேல இன்னைக்கு திருக்கோயில்கள் இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. இல்ல இப்போ இல்ல அவங்க கேட்கிறாங்கல்ல, இல்லை இல்லை இல்லை, ஒரு எளிய கேள்வி. இப்போ வந்து திருப்பெரும்புதூரில் ஏன் தென்கலைக்கும் வடகலைக்கும் வந்து பெரிய சண்டை நடந்து ரெண்டு குரூப்பும் சாமி செல்ல முன்னால் அடிச்சுக்கிட்டாங்களே, என்ன பிரச்சனை? தமிழா சமஸ்கிருதமா என்பது தானே பிரச்சனை. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் இந்துங்கிறது, நீங்கள் சைவ வைணவத்தை விடுங்க, வைணவத்துக்குள்ளேயே இல்லையே. கேட்டா உடனே சொல்றாங்க ஈஸிலி இந்து டார்கெட் அப்படின்னு. இப்ப எல்லாரும் இந்துன்னு சொன்னா ஏன் ஜாதி பார்த்து அனைத்து ஜாதியிலிருந்து பிரச்சாரம் ஆக கூடாதுன்னு சொல்றீங்க? அங்க ஏன் ஏற்ற தாழ்வுகள் வந்து எல்லா நிலையிலும் கடைபிடிக்கப்படுது சொல்றது இல்ல, எந்த நிலையில் பின்பற்றப்படுறாங்க. அதே போல திராவிட இயக்கம் மட்டும் இல்ல, திராவிட இயக்க சினிமாக்கள் தான் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை பொது உடைமை கருத்துக்களை மிக நாடோடி. நீங்க பழைய படங்கள்ல கூட பாத்தீங்கன்னா ராஜகுருன்னு ஒரு கேரக்டர் வருங்க, நாடோடி மன்னன்ல பிஎஸ் வீரப்பதான் ராஜகுரு. இந்த ராஜகுருக்களுடைய பூர்வாங்க என்ன அப்படின்னா, அவங்கள எல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வரமாட்டாங்க, கிட்டத்தட்ட சாணக்கியர் அவர் தான் ராஜகுரு. ராஜகுருவை எள்ளி நகையாடியது தமிழ் சினிமா, அவங்களை சினிமா. இவர்கள் சொன்னது ஒரு பி ஏ கிருஷ்ணன் ஏற்ற ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு கேரளத்தில் முற்போக்கான படங்கள் இருக்கத்தான் செய்து, கர்நாடகத்தில் பல நல்ல படங்கள் வந்திருக்கு, தமிழ்நாட்டில் வந்ததுல திராவிட இயக்கத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு சொல்றேன் அவ்வளவு. அதாவது நீங்க இதே பொன்னியின் செல்வன்ல வந்து 150 கோடி ப்ராஜெக்ட் அதுன்னு சொல்றாங்கல்ல, அதுல எதுக்கு ஆழ்வார்க்கடியான்ங்கிற கேரக்டர் வந்து புத்தரும் கூட விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒண்ணுன்னு சொல்றாங்களே, இது எவ்வளவு பெரிய வரலாற்று புரட்டு. புத்தனை முழுமையாக படிச்சீங்கன்னா வேத மரபுக்கு எதிரான ஒரு பெரும் கிளர்ச்சிக்காரன் தான். நீங்க கமர்ஷியல் பாடம் எடுக்கிறவங்க எதுக்கு இந்த ஆழ்வார்க்கடியான் வழியாக இந்த வசனத்தை வைக்கிறீங்க? அதே போல பாலச்சந்தரை பத்தி சொன்னாங்க, அரங்கேற்றம் படம் பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த பொழுது எதிர்த்தது யாரு? ஏன்னா அதே பாலச்சந்தர் மன்மதுரை பாடம் எடுத்தப்ப எதுக்கல, அரங்கேற்றம் எடுத்த பொழுது எடுத்தாங்க. அதே பாரதி ராஜா டிக் டிக் டிக்னு படம் எடுத்தப்ப எதுக்கல, வேதம் புதியதுன்னு எடுத்தாங்க. எல்லாமே பரப்புரை தாங்க. தில்லானா மோகன் அம்பால் கமர்ஷியல் பிலிம் இல்ல, அது ஒரு பரப்புரை தான். அன்றைக்கு அந்த பெண்கள் எவ்வளவு கொடுமையாக சுரண்டப்பட்டார்கள் என்று கொத்தமங்கலம் சுப்பு எழுதின படம் தான் தில்லானா மோகன் அம்பால். எல்லாமே பரப்புரை தான். பரப்புரைக்கு தேவையில்லைன்னு சொல்லாதீங்க, பரப்புரை தேவையில்லை என்று சொல்வதன் மூலமாக இவங்கள் ஒன்றை திணிக்க முயல்கிறார்கள். இந்த கருத்தியல் யுத்தம் என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும்.